தலைப்புச் செய்திகள். கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டவுடன் விரைவில் விநியோகிக்கப்பட வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி. வடகிழக்கு மாநிலங்களில் பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு முன்னுரிமை அமைச்சர் ஜிதேந்திர சிங். தமிழகத்தில் மேலும் 5005 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணம். புதிதாக 4295 பேருக்கு நோய் தொற்று. நியூசிலாந்து பிரதமராக மீண்டும் ஜசிந்தா ஆர்டன். இன்று நடைபெற்ற தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளுடன் வெற்றி. நாட்டில் மேலும் 7 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள விளையாட்டு மையங்கள் கேலோ மையங்களாக மாற்றப்படும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு. பொதிகை செய்திகளை யூடியூபில், தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.